السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم ألهمنا مراشد أمورنا وعهدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى عدد ما تحب وترضى. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. إلا بحلم الله رونك ورتاحت مانه சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக, அருளட்டுமாக, ஒளியட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, புனிதமான ஜும்மாவுடைய நாளையில் புனிதமான அல்லாஹுடைய பள்ளியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எப்பேற்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய தினத்தையும் ஜும்மாவுடைய நேரத்தையும் முன்னிட்டு அல்லாஹு தஆலா அவனுடைய பள்ளியிலிருந்து கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து இஸ்லாமியர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய, சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எப்பொழுதாவது வெளியிலே வர வேண்டும், அது இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, அப்பேற்பட்ட இஸ்லாமிய சிறைவாசிகளும் மற்ற சிறைவாசிகளும் சீக்கிரமாக வெளியே வந்து அவர்களும் நம்மை போன்று சுதந்திரமாக அவர்களுடைய மனைவி மக்களோடு சொந்த பந்தங்களோடு வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பொதுவாக சிறை வாழ்க்கை என்பதை பற்றி நாம் நினைத்தாலே ஹதீஸின் மூலமாகவும் ஆயத்தின் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றது. பொதுவாக உலக நாடுகளின் சிறைகளில் முஸ்லீம்கள் என்று பார்த்தால், சர்வதேச நாடுகளில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் சிறை கைதிகள் விசாரணை கைதிகளாகவும் தண்டனை கைதிகளாகவும் இருப்பவர்கள் பெரும்பான்மையினர் முஸ்லீம்கள். குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டிஷ், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை சொல்லலாம். அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின் சந்தேகத்தின் பேரில், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பேரில், தீவிரவாத தடுப்புகளின் பேரில் முஸ்லிம்களை கைது செய்வது அதிகரித்துள்ளது. இந்திய சிறைச்சாலைகளிலும் முஸ்லிம்களும், இந்தியாவில் 1394 சிறைச்சாலைகள் உள்ளது. இந்திய சிறைச்சாலைகளின் கொள்ளளவு திறன் 356561. ஆனால் 2014 ஆண்டின் டிசம்பர் கணக்கின்படி 418536 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர்கள். சென்ட்ரல் ஜெயில் மத்திய சிறைச்சாலையில் 127 இருக்கின்றது. அதேபோல டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் மாவட்ட சிறைச்சாலை 340 இருக்கின்றது. சப்ஜெயில் கிளை சிறைச்சாலைகள் 806 இருக்கின்றது. பெண்கள் ஜெயில் சிறைச்சாலை 20 இருக்கின்றது. ஒபேன்ஸ் ஜெயில் திறந்தவெளி சிறைச்சாலை 46 இருக்கின்றது. சிறுவர் சீர்திருத்த பள்ளி 21 இருக்கின்றது. ஸ்பெஷல் ஜெயில் சிறப்பு சிறைகளை 331 இருக்கின்றது. பிற சிறைச்சாலை, அதர் சிறைச்சாலை என்பது 3 சிறைச்சாலைகள் இருக்கின்றது. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை 1394 சிறையிலிருந்து
சென்ட்ரல் ஜெயில், டிஸ்ட்ரிக்ட் ஜெயில், சப் ஜெயில், பெண்கள் ஜெயில், உமன் ஜெயில், சிறுவர் ஜெயில், ஸ்பெஷல் ஜெயில், பிற ஜெயில் என்று சொல்லி இத்தனைகள் இருக்கின்றது. ஆனால் சிறைத்துறை நிர்வாகத்தின் கீழ் தமிழகத்தில் 133 சிறைகள் உள்ளன. 9 மத்திய சிறைகள், 4 மாவட்ட சிறைகள், 3 மகளிர் கிளை சிறைகள், தனி சிறைகள் 90, ஆண்கள் சிறைகள் 9. 90 ஆண்கள் கிளை சிறைகள், மத்திய சிறைகள் 9, மாவட்ட சிறைகள் 4, 3 மகளிர் சிறைகள் தனி சிறைகள். 90 ஆண்கள் கிளை சிறைகள், 9 மகளிர் கிளை சிறைகள், 11 சிறுவர் திருத்த பள்ளி, 2 திறந்த வேலை சிறைச்சாலைகள் உள்ளன. இன்னும் இதனுடைய லிஸ்டுகள் நீள்கின்றது. பொதுவாக தமிழகத்தில் 2018 தமிழக நாட்டில் ஆட்சி செய்த போது எம்ஜிஆருடைய 100 ஆண்டை முன்னிட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறோம் என்று அன்றைய தமிழக முதல்வர் கூறிய பொழுது அவர்களை தமிழ் மாநில ஜமாத் உலமாவிலும் மற்ற இயக்கங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் உள்ளவர்கள் எல்லாம் சென்று சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தார்கள். நிறைய நபர்கள் சிறையில் இருக்கின்றார்கள், அவர்களை விடுவியுங்கள் என்று கூறிய பொழுது உடனே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறுநாளே வேறு மனுவை கொடுத்து அவர்களை சிறையிலிருந்து அனுப்ப வேண்டாம், நிறைய சிக்கல் இருக்கின்றது என்று கூறி வேறு மனுவை கொடுத்தார்கள். தற்சமயம் முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து கோவையில் ஓட்டு சேகரிக்க வந்த பொழுது சிறைவாசிகளுடைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அவர்களை வெளியில் கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள். தற்சமயம் சென்ற வாரத்தில் அவர்கள் வந்த பொழுதும் கூட செப்டம்பர் 15 அன்று அண்ணா பிறந்தநாளையொட்டி 700 கை சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சட்டசபையிலே செப்டம்பர் 13 முதல்வர் கூறினார்கள். ஆனால் தற்சமய சூழலிலே இஸ்லாமியர்களுடைய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை செய்வதில் முடியாது என்ற ரீதியில் சொன்னதில் கிணங்க நிறைய இஸ்லாமியர்கள் கதிகலங்கி போயிருக்கின்றார்கள். ஏற்றுவிட்ட ஏணியை எப்படி சிலர்கள் உதைப்பார்களோ அதுபோன்று யாரின் மூலமாக ஆட்சிக்கு வந்து யாருக்கு உதவியாக இருப்பார்களோ என்று எண்ணினோமே அவர்களே வந்து நம்மை நட்டாத்தில் விட்டதை போன்று இஸ்லாமிய சிறைச்சாலை கைதிகளுக்கு நாங்கள் அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் என்று கூறியதற்கிணங்க நேற்று முன்தினம் இப்ராஹிம் என்பவருடைய மனைவி ராபியா அவர்கள் கூறியது சத்தியம் டிவியில் நாம் எல்லாம் கேட்டிருப்போம், வலைத்தளங்களில் எல்லாம் வந்தது. அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது தமிழ்நாடே கொந்தளித்த நிலையில் இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய கணவனை வாலிப வயதிலேயே அவர்கள் தன்னுடைய ஆத்தாபாசங்களை அடக்கிக் கொண்டு சிறைக்கு சென்ற தன்னுடைய கணவனாரை இழந்து வருவார் என்று காத்திருந்து தன்னுக்கும் தன்னுடைய சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரிவர உணவு கொடுக்க முடியாமல் அந்த குழந்தைகள் அனாதையாகவும் அந்த பெண்கள் நிர்கதியற்றவர்களாகவும் தன்னுடைய மகன் வருவான் என்று வயதான தாய் காத்திருப்பதையும் ஸ்கூல்ல கூட உங்க பேர் என்ன, உங்க அப்பா என்ன செய்யறாருன்னு டீச்சரோ வாத்தியாரோ கேட்டால் நான் ஏங்கி துடிப்பேன் என்று ஒரு சிலர் கூறுவதும், அது மட்டுமல்ல பள்ளிவாசன் வாசல்களில் சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்காக உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் என்னுடைய தந்தை சீக்கிரம் வெளியே வந்து விடுவார் என்று தன்னுடைய மகன் வாசலில் நின்றதும், அதே போல பெருநாள் தொழுகைக்காக நிறைய குழந்தைகள் அப்பாவோடு வரும் பொழுது என்னுடைய தந்தை வருவாரே என்று நிறைய குழந்தைகள் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் அரை வயிறு சாப்பாட்டோடு வாழ்ந்து அவ்வப்போது 4 மளிகை பொட்டணங்களை கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த பெண்கள், அந்த பெற்றோர்களுடைய நிலையை கவனித்தால் உண்மையிலேயே கண் கலங்குகிறது, நெஞ்சம் வலிக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலைகளை மாறுவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த
உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்-துன்யா சிஜ்னுல் முஃமின் வல் ஜன்னத்து காஃபிர், இந்த உலகம் என்பது மோமின்களுக்கு சிறைச்சாலை, இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொர்க்கச்சோலை என்று முஸ்லிம் சரிப்பிலே 5663 ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வேறொரு ஹதீஸில் குறிப்பிடும் பொழுது, அல் முஃமினு அல் கவியு கைரன் அஹப்பு இலல்லாஹி மின் அல் முஃமினி லஈஃபி, பலகீனமான சக்தியற்ற முஃமினை விட அல்லாஹ்விடம் பலம் வாய்ந்த மோமின் தான் ரொம்பவும் பிரியமானவன் என்று, சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த பலகீனம் பலம் என்பது நம்முடைய உடலை பொறுத்து அல்ல, பலம் பலகீனம் என்பது சராசரியாக மனிதர்களுடைய பார்வையில் பார்ப்பது, இவன் சக்தி உள்ளவனா அல்லது சக்தி இல்லாதவனா, குண்டா இருப்பவனா ஒல்லியா இருப்பவனா என்று அந்த பலத்தை சொல்லவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பலகீனமான முஃமின் என்று சொன்னால், ஒரு சக முஃமினுக்காக, சக முஸ்லீமுக்காக, தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்காக தனக்கு எது விருப்பமோ அதைத்தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிற கஷ்டத்தை நம் கஷ்டத்தை போன்று உணர்ந்து அவர்களுக்காக நாம் பலம் வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும். ஆட்சி அதிகாரம், மற்ற பொருளாதாரம், என்னென்ன பலமெல்லாம் இருக்கின்றதோ எல்லா துறைகளிலும் பலமில்லாத சமூகத்தை விட பலம் வாய்ந்த சமூகம் தான் அல்லாஹ்விற்கு பிடிக்கும். அதுவே அல்லாஹு தஆலா நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே இயன்ற அளவு பலம் வாய்ந்தவர்களாக தயார் நிலையில் இருங்கள் என்று அல்லாஹும் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த நிலையை நாம் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று சகோதரத்துவ கடமை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம் சகோதரத்துவ முறையிலே முழுமையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு முடிந்த அளவு நாம் இயன்ற அளவு உபகாரம் செய்ய வேண்டும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் வருகிறார். அதுவும் கடும் பசியோடு வருகிறார். அவருக்கு உதவி செய்ய நபியிடம் ஒன்றுமில்லை. உடனே அவர்கள் ஒரு முடிவு செய்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டில் ஒருவருக்கு மட்டும் உணவு சாப்பிடும் அளவு இருக்கின்றது. இருந்தாலும் அபூ தல்ஹா அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் ஆலோசனை கேட்கிறார்கள், நம்முடைய நபி நம்மின் மீது நம்பிக்கையை வைத்து ஒரு விருந்தாளியை அனுப்புகிறார், உணவு இருக்கிறதா என்று கேட்டபொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூ தல்ஹாவுடைய மனைவி கூறினார்கள், ஒருவர் மட்டும் அருந்தக்கூடிய உணவுதான் இருக்கின்றது, இருந்தாலும் என்ன செய்வது என்று இருவர்களும் கணவன் மனைவி குழம்பிய நேரத்தில் அப்பொழுது அபூ தல்ஹா அவர்கள் கூறினார்கள், எங்கள் வீட்டில் ஒன்றுமில்லை, வேறு ஏதாவது அல்லது வேறு யாரிடமாவது ஏற்பாடு செய்யலாமே என்று சொல்லிவிடவா என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நபியவர்களே நம்முடைய வீட்டை நம்பி ஒரு விருந்தாளியை அனுப்பி இருக்க நாம் திருப்பி அனுப்புவது முறையல்லவே, இஸ்லாமிய பண்பாடு அல்லவே என்று கூறிவிட்டு, தானும் பசியோடு இருந்து, தன்னுடைய கணவனும் பசியோடு இருந்து, பெற்ற குழந்தைகளும் பசியோடு இருந்து, நபியினுடைய விருந்தாளியை ஒருவருக்கு மட்டும் இருந்த உணவை கொடுத்தார்களே, அதுவும் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஒரு தந்திரம் செய்தார்கள், விளக்கு எரியக்கூடிய நேரம் அந்த விளக்கை சரி செய்வதை போன்று இரு தட்டு கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டில் உணவு இருக்கிறது, ஒரு தட்டில் உணவில்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய முறை என்னன்னு சொன்னா, யாரு விருந்து கொடுக்கிறோமோ அந்த விருந்து கொடுக்கக்கூடிய அந்த வீட்டாரும் வந்த விருந்தாளிகளோடு அமர்வதுதான் சுன்னத். அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அபூ தல்ஹாவும் அந்த விருந்தாளியும் இரண்டு நபர்கள் இரண்டு தட்டிலே அமர, ஒரு தட்டில் உணவு, மறு தட்டில் காலியாக இருக்கின்றது. வந்த விருந்தாளி நம்முடைய வீட்டின் உரிமையாளருக்கு உண்ண ஒன்றும் இல்லையே என்று நினைத்து
சாப்பிடாமல் சென்று விட்டால் அல்லது அரைகுறையாக சாப்பிட்டு விட்டால் விருந்தாளியை கவனிக்கக்கூடிய முறை இது வல்லவே என்ற ரீதியில் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரண்டு தட்டு கொண்டு வருவதை விருந்தாளி பார்க்கிறார். இருவர்களும் அமர்கிறார்கள். ஒருவரிடம் உணவு இருக்கக்கூடிய தட்டை விருந்தாளிக்கு வைக்கப்படுகிறது. வெறும் தட்டை அபூ தல்ஹாவிடம் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த விளக்கை அணைக்கப்பட்டு உடனே விருந்தாளி சாப்பிடுகிறார். மறுநாள் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவை புன்சிரிப்போடு வரவேற்கிறார்கள். தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையை முன்னிறுத்தியிருக்கிறீர்களே என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த சம்பவத்தை புகழ்ந்து கூறி நினைவூட்டுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பெருமிதம் கூறினார்கள். அதுபோன்றே நாம் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மால் இயன்ற அளவு அப்படின்னு நொச்சு கொட்டுவதோ அல்லது பரிதாபப்படுவதோ அது கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு பத்தோட பதனும் அத்தோடு இதோன்னு போற போக்குல ஒரு வார்த்தையை ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போனோன்னு சொல்லி ஒரு நாளாந்திர மனிதர்களாக இருப்பதை விட எப்படி தனக்கு இருந்த உணவை வந்த விருந்தாளிக்கு உதவினார்களோ அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இருவர்களும் அதை போன்று சிறையில் வாடக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நாம் நம்மால் இயன்ற அளவு நமக்கு யாரெல்லாம் என்று தெரியும் அந்த ரீதியில் நாமே நேரடியாக சென்று அவர்களுக்கு உதவுவது பொருத்தமான விஷயமாக இருக்கும். அதே போல மூன்றாவது எருமுக் யுத்தத்துல சஹாபாக்கள் எல்லாம் புற்றுயிர் கொலையுருமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீருடைய அதிக தேவை இருக்கின்றது. உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் சக்ராத்துடைய காலத்தில் கடைசி நேரத்தில் கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு குடித்தாலும் தாகம் தீராது அந்த அளவுக்கு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் இருப்பவர்களுடைய சிரமத்தை கூறினார்கள். அப்பேற்பட்ட அந்த எருமோக்குடைய யுத்தத்தில் கடைசி நேரத்தில் குற்றுயிர் கொலையுருமாக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களிடம் தண்ணீருடைய தேவைக்காக வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு சஹாபி கொண்டு சென்று ஒருவருக்கு கொடுக்கிறார். ஆனால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஆஹா தண்ணீர் என்று அலறுகிறார். அதை கேட்ட போது முதலாம் அவர் இரண்டாம் அவருக்கு அனுப்புகிறார். இரண்டாம் அவர் பக்கம் செல்லும் பொழுது மூன்றாம் அவர் தண்ணீருடைய தேவைக்காக அனுப்புகிறார், சிணுங்குகிறார். உடனே இரண்டாம் அவர் மூன்றாம் அவரிடம் அனுப்புகிறார். மூன்றாவது நபரிடம் சென்றால் அவர் இறந்து விடுகிறார். திரும்ப இரண்டாவது நபரிடம் வந்தால் அவரும் இறந்து விடுகிறார். திரும்ப முதலாம் அவரிடம் வந்தால் அவரும் இறந்து விடுகிறார். அந்த கடைசி நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் அந்த மரண தருவாயிலும் அவர்கள் தியாகம் செய்தார்களே. அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்த நாம் நமக்காக எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கின்றார்களோ அல்லது இஸ்லாத்திற்காக சந்தேகத்தின் பேரில் அனுப்பப்பட்டவர்கள்லாம் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய சட்டம் அதற்கு இஸ்லாமியர்கள் மாற்று கருத்து தெரிவிப்பதே இல்லை. ஆனாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்லது சந்தேகத்தின் பேரில் அல்லது கலவரம் வரக்கூடாது என்ற ரீதியில் எல்லாம் அழைத்து செல்லப்பட்டவர்கள்லாம் குற்றவாளிகளாக கருதப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் வங்கிகளில் ஊழல் செய்து அல்லது வெளிநாட்டிற்கே சென்று சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய எத்தனையோ நபர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வாழத்தான் செய்கிறார்கள், உலா வருகிறார்கள். ஆனால் எந்த தப்புமே செய்யாதவர்கள் தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய மக்களை, தன்னுடைய உற்றார் உறவுகள் எல்லாம் பிரிந்து வாழ்கிறார்களே, அப்பேற்பட்ட நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்காக நாம் துவாவும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆதரவும் தர வேண்டும் என்பதை இந்த நன்னேரத்தில் நான் உங்களிடம் பணிவாக கூறிக்கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறை கைதிகளிடம் எப்படி நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பத்ர் யுத்தத்தில் 70 நபர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்படுகின்றார்கள். அந்த 70 நபர்களுக்குமே மரண தண்டனை நபி அவர்கள் கொடுக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆலோசனை கிணங்க அவர்களிடம் பிணையத் தொகையை வாங்கி அவர்களை விடுதலை செய்துவிடலாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆலோசனை கிணங்க நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பேரில் ஒவ்வொருவரிடமும் தன்னுடைய நெருங்கிய பெரிய தந்தை
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரத்தில் பிணைய தொகையை வாங்கக்கூடிய பொழுது அந்த 70 சிறை கைதிகளிடம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மகனாரும் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவவில்லை. அப்போ பத்ருடைய யுத்தத்தில் 70 நபர்களை கைதியாக பிடிக்கப்பட்டு அவர்களை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு தொகையை வாங்கி அவர்களை விடுதலை செய்துவிடலாம் என்று அந்த 70 சிறை கைதிகளுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஆலோசனையை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டு சில கைதிகளிடம் நபி அவர்கள் கராராக இருந்தார்கள். அதுவும் மற்ற கைதிகள் ஏழை கைதிகளிடம் அல்ல, தன்னுடைய நெருங்கிய உறவினரான தன்னுடைய பெரிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கராராக நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள். நீங்க பணைய அன்சாரி சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிய நாயகமே இவர்கள் உங்களுடைய தந்தையோடு பிறந்த பெரிய தந்தையாயிற்று, இவருக்கு நீங்கள் சலுகையை காட்டக்கூடாதா, இப்படி நீங்கள் கராராக நடக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுதும் பரிந்துரை செய்த போதும் நபி அவர்கள் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய பெரிய தந்தையாக இருந்தாலும் மசூரா ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும், இஸ்லாத்தினுடைய கட்டளைக்கு வழிபடிந்தே ஆக வேண்டும் என்று கூறி 4000 திருகம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய மகன் எதிரிப்படையில் இருந்ததின் காரணமாக அவர்களுக்கும் 4000 திருகம் 8000 திருகத்தை கொடுத்துதான் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அதே நேரத்தில் ஏழை சிறை கைதியாக இருந்தவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாதவர்களுக்கு அவர்கள் ஃப்ரீயாகவே இலவசமாகவே விடுதலை செய்தார்கள். அது மட்டுமல்ல, யாருக்காவது எழுத படிக்க தெரிந்திருந்தால் அவர்களுக்கு பணத்தை வாங்காமல் உங்களுடைய அறிவை, எழுதக்கூடிய அறிவை, படிக்கக்கூடிய அறிவை வைத்து இங்கே எழுத படிக்க தெரியாத சிறுவர்களுக்கு 10 நபர்களுக்கு ஒருவர் என்ற ரீதியில் நீங்கள் எழுத படிக்க தெரிந்த ஒரு சிறை கைதி சிறுவர்களாக இருக்கக்கூடிய 10 நபர்களுக்கு நீங்கள் எழுத படிக்க சொல்லி கொடுப்பதுதான் உங்களுடைய பிணைய தொகை என்று நபி அவர்கள் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். அதே போன்று 70 நபர்களில் 2 நபர்களைத்தான் நபி அவர்கள் மரண தண்டனை கொடுத்தார்கள். நல்லொரு பனு ஹாரித் என்று சொல்லக்கூடியவருக்கும் அப்துல்லாஹ் பனு உக்பத் பனு அபி முஹைத் என்று சொல்லக்கூடிய 2 நபர்களுக்கு மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தண்டனை கொடுத்தார்கள். அதுவும் அவர்கள் குரைஷி வம்சத்தை, தன்னுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்த பெரும் தலைவர்களாக இருந்த அவர்கள் பெரும்பாவங்களில் ஈடுபட்டதற்காக நபி அவர்கள் அந்த 2 நபர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுத்தார்கள். சிறையிலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களோ அல்லது இஸ்லாத்தில் அல்லாதவர்களோ ஏதாவது குற்றவியல் சட்டத்திற்கு இணங்க, இந்தியாவினுடைய குற்ற சட்டத்திற்கிணங்க அவர்கள் ஏதாவது செய்திருந்தால் அவர்களை தண்டிப்பதில் இஸ்லாமோ இஸ்லாமியர்களோ எந்த தெய்வதாசனையும் காட்ட மாட்டார்கள், இரக்கம் காட்ட மாட்டார்கள். நபி அவர்கள் பதிலிலே 2 நபர்களை மரண தண்டனை கொடுத்ததை போன்று. ஆனால் அப்பாவி முஸ்லிம்களையும், சந்தேகத்தின் பேரில் முஸ்லிம் அல்லாத அப்பாவி மக்களையும் எப்படி சிறையில் வாடுகிறார்களோ அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாமியர்களாகிய முஸ்லிம்கள் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம் என்ற விஷயத்தை நாம் நம்முடைய இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு எந்த விதத்திலெல்லாம், அதாவது ஜனநாயக நாட்டிற்கு அல்லது இந்திய நாட்டினுடைய உரிமையை மீறி, சட்டத்தை மீறி நாம் எந்த வகையிலும் போராட்டங்களோ மற்றதோ இல்லாமல் அவர்களுக்கு நல்ல முறையில் நல்ல விதமாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாக அல்லது தபால் மூலமாக அல்லது போராட்டங்கள் மூலமாக எந்த வகையிலாவது அவர்களுக்கு நாம் நம்முடைய நியாயத்தை தெரிவித்து அது பிற இஸ்லாமியர்களோ அல்லது இஸ்லாமியர்கள் அல்லாத சிறைவாசிகளுக்கோ அது விடுதலைக்கு காரணமாக இருப்பதற்கு நாம் உதவுவது நம்முடைய கடமை என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பலகீனமான முஃமினை விட பலம் வாய்ந்த முஃமின் தான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானவன், சிறந்தவன் என்ற ஹதீஸை நபி அவர்கள் கூறினார்களே, நம்மால் நம்மை சார்ந்த அல்லது நம்மை சாராத மனித சமூகத்திற்கு நம்மால் ஏதாவது நல்லது செய்ய முடிந்தால் அந்த பலத்தை இந்த வழியிலாவது செலுத்துங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். அதே போன்று
நஜத் நாட்டிலிருந்து ஒரு மனித ஒரு பெண்ணை தப்பானா என்று சொல்லக்கூடிய பெண்ணையும் அந்த கோத்திரத்தாரையும் முஸ்லிம் படையில கைது செய்து கூட்டி வந்து விடுகிறார்கள். தற்காலிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபி வீட்டிற்கு பக்கத்துல ஒரு குடில் அமர்த்தப்படுகிறது. அந்த குடிலை தாண்டி நபி அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் சஃபானா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அல்லாஹின் தூதரே என்று நபியிடம் முறையிடுகிறார். என்னை நான் நஜித் நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன், என்னை சிறை கைதியாக அழைத்து வந்து விட்டார்கள், எங்களை விடுதலை செய்யுங்கள், நீங்கள் எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று அந்த பெண் முதல் நாள் கூறுகிறார். நபி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இரண்டாவது நாளும் தன் நபியின் முன் வந்து கூறுகிறார், நபி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மூன்றாம் நாளும் நபியின் முன் வந்து அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். அதாவது எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இல்லாதவருக்கு உதவிகள், கஷ்டப்படுபவருக்கு கஷ்டத்தை போக்குவது, பலகீனமானவர்களை தூக்கி பிடிப்பது, குடும்ப உறவுகளை அவர்கள் சேர்ந்து வாழ்வது, பிரயாணிகளுக்கு உணவளிக்கிறது, ஏழை பெண்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வந்தாரே, அப்பேற்பட்ட அந்த ஹாத்தம் தாயினுடைய மகள்தான் நான் என்று அந்த பெண் கூறுகிறார்கள். அதற்கு முன்னால அதீபுன் ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய சஃபானா அவர்களுடைய சகோதரர் நஜித் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். அப்பொழுது அந்த பெண் நபியிடம் கூறிய மூன்று நாள் கூறிய வார்த்தையில் ஒன்று என்னன்னு சொன்னா, என்னுடைய தந்தை இறந்து விட்டார். ஆனா தந்தையுடைய பேரை அப்ப சொல்லல, முதல் நாள்ல சொல்ல, இரண்டாவது நாள் சொல்ல, தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு மொட்டையா சொல்றார். அப்புறம் எங்களுடைய தலைவர் அதீபுன் ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தலைவர் ஊரை விட்டே ஓடிவிட்டார். ஏன்னா இஸ்லாமிய படைகள் நஜித் நாட்டுல வருது அப்படின்னு சொன்னோடனே அந்த தப்பானா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரி தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர் வேறு நாட்டிற்கு தலைமறைவாக சென்று விட்டார். அதனால் அந்த தப்பானா கூறினார், என்னுடைய தந்தையும் இறந்து விட்டார், எங்களுடைய தலைவர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார், அதனால் எங்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் எல்லாம் கூறிய பொழுது நபி அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல், ஏன்னா போரின் மூலமாக முறையாக கைது செய்யப்பட்டு வந்தவர்கள், அவர்கள் மற்றவர்களை போல அல்லது மாட்டார்களை போல அநியாயமாக கைது செய்யப்பட்டு வந்தவர்கள் அல்ல. அப்பேற்பட்ட நிலையிலே நபி அவர்கள் எதையும் ஆராயாமல் விசாரிக்காமல் உடனே அந்த பெண் கேட்டாள் என்பதற்காக விடுதலை கொடுத்து மன்னித்து விட முடியாது. அதனால் அவர்கள் யோசனை செய்வதற்கு மூன்று தினங்கள் தேவைப்பட்டது. மூன்றாம் நாள் அந்த பெண் ஹாத்தம் தாய் என்பவர் பெரிய கொடைவள்ளல், யாரையாவது பார்த்து நாம புகழ்றோம் சொன்னா இவர் யாரு தெரியுங்களா, ஹாத்தம் தாய் அப்படிமா. அந்த ஹாத்தம் தாய் அப்படிங்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க, அதனால நபி அவர்கள் காலத்துல வாழ்ந்தவங்க, அவரை பற்றி நபி அவர்களுக்கு தெரிஞ்சின் காரணமாக அப்பேற்பட்டவருடைய மகளாணி என்று சொல்லி நபி அவர்கள் அந்த பெண்ணை விடுதலை, ஏன்னா நீ உங்க தந்தை செய்தாரே ஹாத்தம் தாய், அவர் செய்த எல்லா நற்காரியங்களையும் இஸ்லாம் வரவேற்கிறது, அதை உயர்த்தி பேசுகிறது, அப்பேற்பட்ட காரியத்தை நற்காரியங்களை செய்த அந்த ஹாத்தம் தாயினுடைய மகளாக நீ இருப்பதன் காரணமாக உனக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று கூறிய பொழுது அந்த தபானா என்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய தந்தை ஹாத்தம் தாய் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஏதாவது சிரமம் கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு தூக்கமே வராது, ஆனால் அவருடைய மகளாக இருக்கக்கூடிய நான், எனக்கு மட்டும் நீங்கள் விடுதலை தந்து என்னுடைய கோத்திரத்தார் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் விடுதலை தரவில்லை என்றால் நான் எப்படி நிம்மதியாக என்னுடைய நாட்டை நோக்கி செல்ல முடியும் என்று ஒரு நியாயமான காரியத்தை நபியிடம் கூறிய பொழுது நபியவர்கள் அந்த நஜித் நாட்டில் இருக்கக்கூடிய தபானா என்ற பெண்ணினுடைய குடும்பத்தாரையும் உறவினர்களையும் விடுதலை செய்தார்கள். பிரயாண செலவுக்குரிய பிரயாண தேவைக்குரிய வாகனங்களையும் ஆடைகளையும் பணங்காசுகளையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அப்ப அந்த மாதிரி ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பத்ர் யுத்தத்திலும் எருமுக் யுத்தத்தில் சஹாபாக்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ, அல்லது நஜித் நாட்டு சஃபானா பெண்ணிடம் ஹாத்தம் தாயுடைய மக்களிடம் நபி அவர்கள் எப்படி இறக்கப்பட்டார்களோ, அதுபோல
ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குடிமக்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய நியாயமான விஷயங்களை நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களும் மற்றவர்களைப் போல சுதந்திரமாக வாழ்வதற்கு வழி செய்வதற்கு நாம் அல்லாஹ்விடம் ஜும்மாவுடைய தினத்திலும் இனிவரும் காலங்களிலும் துவா செய்வதோடு அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தார்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களை போக்கி இதுபோன்ற சிரமங்கள் வராமல் அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இஸ்லாமிய குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்துருவானாக. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.